குற்றம் தேடி. Powered by ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனுச்சைஸ் ரோலாக் குயிக் ட்ரை பியூ எனாமல் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி, குட் லைஃப் மில்க், விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு, பிஐபி ஹேர் கலர் ஷாம்பு, மெகா கலர் ஜெராக்ஸ் பிரிண்டிங் அண்ட் டிசைன், சிந்தாதரி பெயிண்ட், லலிதா ஜுவல்லரி. கம்பேர் பண்ணுங்க, ரேட் வித்தியாசம் 50-100 இல்லங்க, ஆகிற கணக்குல. அருணை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அன்று அங்கே நடந்த கொள்ளைகளை தேடி, இளம் பெண்ணின் உயிர் பறிக்கப்பட்டதை தேடி, குற்றங்களுக்கு பின்னால் இருக்கும் வன்மங்களை தேடி, அதிகாரத்தின் ஆணவத்தை தேடி, கொலைகளின் பல வன்முறைகளை தேடி, குற்றம் தேடி. வணக்கம், இது குற்றம் தேடி. நான் சி ஆர் அங்கையர்கண்ணு. இந்த சமூகத்தில் நடக்கிற முக்கியமான சில குற்ற சம்பவங்கள், அதன் பின்னணி, அதில் மறைந்திருக்கும் மர்மங்களை உள்ளதை உள்ளபடி பதிவு செய்யற நிகழ்ச்சி தான் இந்த குற்றம் தேடி. பல நபர்களோட தகாத உறவுல இருந்த பெண் தன்னோட உல்லாசத்துக்கு தடையா இருந்த கணவன் மற்றும் குழந்தைகளை பெட்ரோலை ஊத்தி கொலை பண்ண முயற்சி பண்ண சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. கணவன் உயிரிழந்த நிலையில இரண்டு குழந்தைகளும் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. எங்கு நடந்தது இந்த அதிர்ச்சி சம்பவம்? திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுகாவிற்குட்பட்ட சோமநாயக்கன்பட்டி ஊராட்சி எல்லாப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயதான சசிகுமார். இவர் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு 28 வயதான பிரியா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு 11 வயதில் பிரதீப் என்ற மகனும் 9 வயதில் பிரதிகா என்ற மகளும் உள்ளனர். சசிகுமார் குவைத் நாட்டில் டவர் அமைக்கும் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தனது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். கணவன் வெளிநாட்டிலிருந்து வீடு திரும்பிய மகிழ்ச்சியே இல்லாமல் மனைவி பிரியா செல்போனில் அடிக்கடி யாருடனோ பேசி வந்துள்ளார். இதனை கவனித்த சசிகுமார் மனைவியிடம் யாரிடம் அடிக்கடி போனில் பேசுகிறாய் என்று கேட்டுள்ளார். இதனால கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. இதற்கிடையில சம்பவத்தன்று இருவருக்கிடையில சண்டை ஏற்பட்டிருக்கு. மேலும் குழந்தைகள் சசிகுமார் கிட்ட அம்மா அடிக்கடி வெளியில போயிட்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இதனால கடும் கோபம் அடைந்த சசிகுமார் மீண்டும் மனைவி கிட்ட கடுமையா தகராறுல ஈடுபட்டிருக்கிறார். பிறகு மறுநாள் மாலை வெளியில் சென்று விட்டு அங்கு மது அருந்திய பின் வீட்டுக்கு வந்து மது போதையில் கட்டிலில் படுத்து உறங்கியுள்ளார். சுமார் 11 மணியளவில் வீட்டில் இருந்து குழந்தைகள் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்துள்ளனர். அப்போது சசிகுமார் மற்றும் அவரது குழந்தைகள் மீதும் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்த நிலையில் வழியில் அவர்கள் துடித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்து சசிகுமார் மற்றும் 2 குழந்தைகளை மீட்டு சிகிச்சைக்காக அவசர ஊர்தி மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக சசிகுமார் 80% தீக்காயங்களுடன் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சசிகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 2 குழந்தைகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் சசிகுமார் குடும்ப தகராறில் தன் மீதும் குழந்தைகள் மீதும் தற்கொலைக்கு முயன்றதோடு தன் மீதும் பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயற்சித்தார் என போலீசாரிடம் பிரியா கூறியுள்ளார். ஆனால் பிரியங்காவுக்கு சிறிய காயங்கள் மட்டுமே இருந்ததைக் கண்ட போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பிரியாவை காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போய் போலீசார் விசாரணை நடத்திருக்கிறாங்க. அப்போ பிரியா முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்கிறாங்க. அதனால போலீசாருக்கு சந்தேகம் வெளுத்ததுனால கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திருக்கிறாங்க. அந்த விசாரணையில கணவனையும் குழந்தைகளையும் பெட்ரோல் ஊத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணதா பிரியாவே ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அவ்வப்போது செல்போனில் பேஸ்புக் மற்றும் சமூக வலைதளங்களில் பலரிடம் பேசி அவர்களிடம் உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் பிரியா. இதற்கிடையில் கணவர் வெளிநாட்டில் இருந்து வீட்டுக்கு வந்ததால் எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் உல்லாசமாக இருப்பதற்கு தடையாக இருந்த கணவன் மற்றும் குழந்தைகளை தீர்த்து கட்ட முடிவு செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார்.
கணவன் மற்றும் குழந்தைகளை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி சம்பவத்திற்கு முன்தினம் 5 லிட்டர் பெட்ரோல் வாங்கி வந்து வீட்டில் வைத்திருந்ததாகவும், கணவர் மதுபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் மீதும் குழந்தைகள் மீதும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் சசிகுமாரின் தாயார் கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியா மட்டும் இந்த கொலை சம்பவத்தை செய்தாரா அல்லது அவருடன் தகாத உறவில் இருக்கும் நபர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டு இப்படியான செயலில் ஈடுபட்டாரா என பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம தன்னோட கணவனையும் 2 குழந்தைகளையும் பெட்ரோலை ஊத்தி எரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண சம்பவம் அப்பகுதியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சியில பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஸ்பா மசாஜ் சென்டர்கள்ல பாலியல் தொழில் நடக்கிறதா போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில போலீசார் நடத்தின திடீர் சோதனையில பாலியல் தொழில ஈடுபட்டு வந்த டிக்டாக் பிரபலம் ரவுடி பேபி சூர்யா உட்பட பல பெண்கள் கையும் களவுமா போலீசாரிடம் சிக்கியிருக்கிறாங்க. திருச்சி மாநகரில் மசாஜ் சென்டர் என்கிற பெயரில் பெண்களை வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு தொடர் புகார்கள் வந்துள்ளது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மீட்கப்பட்டு அரசு காப்பகங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் திருச்சி தில்லை நகர், உறையூர், கே நகர் கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 5 ஸ்பா சென்டர்களில் தனிப்படை போலீசார் சம்பவத்தன்று இரவு திடீர் சோதனை நடத்தினர். இதில் திருச்சி TVS டோல்கேட் அருகே உள்ள நட்சத்திர விடுதியின் மாடியில் அமைந்துள்ள சன் ஸ்பா என்ற மசாஜ் சென்டரில் சோதனை செய்துள்ளனர். அப்போது அங்கு பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்தது உறுதியானது. மேலும் ஸ்பா சென்டரில் நடத்திய சோதனையின் போது அங்கு அடிக்கடி சர்ச்சையில் சிக்கும் டிக்டாக் பெண் பிரபலம் ஒருவர் இருந்ததைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்பு திருச்சி மாநகர விபச்சார தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அந்த டிக்டாக் பிரபலம் உட்பட 13 பெண்களை மீட்டனர். மேலும் பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தியதாக ஸ்பா உரிமையாளர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்துல பல்வேறு மாநகரங்கள்ல மசாஜ் சென்டர்ன்ற பெயர்ல பாலியல் தொழில் நடக்கிறதா பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுதிட்டு வந்தது. அந்த நிலையில தற்போது இந்த கைது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க போலீசார். தங்களுக்கு குழந்தைகள் இல்லைன்னு சட்டப்படி குழந்தைகளை தத்தெடுக்கிறதாவும், செவிலியர்கள்ட்ட சொல்லி நாடகம் ஆடி குழந்தைகளை வாங்கி வெளியில விற்பனை பண்ணிட்டு வந்த கும்பலை போலீசார் கைது பண்ண சம்பவம் திருச்சியில பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. யார் அந்த கும்பல்? அந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட அக்ரஹாரத்தில் செயல்பட்டு வரும் கிராம சுகாதார அலுவலகத்தில் செவிலியராக பணியாற்றி வருபவர் அகிலா. இவருடைய செல்போனுக்கு அழைத்த ஒரு பெண் தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்றும், குழந்தையை வளர்க்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் யாராவது இருந்தால் தெரிவிக்கவும் என்று கூறியுள்ளார். மேலும் சட்ட பிரச்சனைகள் ஏதும் இல்லாத வகையில் வழக்கறிஞருடன் வந்து குழந்தையை பெற்றுக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர்கிட்ட செவிலியர் அகிலா தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பின்னர் கருங்கல்பாளையம் போலீசார்கிட்ட இதுகுறித்து புகார் அளிச்சிருக்கிறாங்க. போலீசார் சொன்ன வழிகாட்டுதலின்படி குழந்தை வேணும்னு தொடர்பு கொண்ட பெண்ணுக்கு அகிலா மீண்டும் செல்போன் மூலமா தொடர்பு கொண்டு தங்கள்கிட்ட குழந்தை இருக்கிறதாவும் நேர்ல வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு குழந்தைகளை வாங்குறதுக்காக வந்த 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் சுற்றி வளைச்சு பிடிச்சு விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. போலீசார் நடத்திய விசாரணையில் பிடிபட்டவர்கள் சேலத்தைச் சேர்ந்த கோகிலா, மோகனப்பிரியா, கோவையைச் சேர்ந்த தங்கேஸ்வரி, பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த நந்தகுமார் என்பது தெரிய வந்தது. மேலும் பிடிபட்ட 4 பேருக்கும் ஏற்கனவே குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. இவர்களிடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் பவானி லட்சுமி நகரைச் சேர்ந்த பிரியா என்பவர் அவர்களிடம் குழந்தை வேண்டுமென கேட்டதாக தெரிய வந்தது. இதையடுத்து பிரியா குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் பிரியாவுக்கு 15 வயதில் பெண் குழந்தை இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் யாருக்காக செவிலியரிடம் குழந்தையை கேட்டார்கள் என விசாரித்தபோது சண்முக பிரியா என்ற பெண்ணுடைய பெயரை சொல்லி இருக்கின்றனர். தற்போது சண்முக பிரியா தலைமறைவாக இருப்பதால்
சண்முக பிரியா பிடிபட்டால் மட்டுமே குழந்தை யாருக்காக கேட்கப்பட்டது, இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது உள்ளிட்ட விவரங்கள் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கருங்கல்பாளையம் அகரகாரம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ற அகிலான்ற நர்ஸுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி இங்க ஏதாவது குழந்தைங்க விற்பனைக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் கேட்டிருக்காங்க. யாரோ கேட்ட உடனே அவங்க ஒரு டவுட் பண்ணி எனக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு கால் வருதுன்னு அவங்க அவங்களோட சுப்பீரியருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலியம் டிசிபிஓ லோகநாதன்ற தகவல் சொல்லி அவங்க அந்த குழுவோட போயிட்டு அவங்கள எங்கே என்னன்னு லொக்கேட் பண்ணி இங்கே கருங்கல்பாளையத்தில் கருங்கல்பாளையம் லிமிட்டில் அந்த குரூப்பை பிடிச்சிருக்காங்க. அதில் சங்கரேஸ்வரின்னு ஒரு பொண்ணு, கோகிலா, தென் நந்தகுமார், மோகனப்பிரியா அவங்க மூணு பேரும் அங்கிருந்தவங்கள அவங்க இது பண்ணிட்டு விசாரிச்சுட்டு ஸ்டேஷனில் ஒப்படைச்சாங்க. அதுபடி நாங்கள் இப்போ அவங்க விசாரித்து அவங்க ஏதோ குழந்தைகள் வாங்க வந்திருக்கவங்க தான் அப்படின்றது தகவல் வந்து வாங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுனால அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி இப்போ நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கோம். மேலும் இவங்களோட தொடர்புடைய சண்முகப்பிரியான்னு ஒரு பொண்ணு ஒருத்தவங்களை வந்து நாங்கள் தேடி போயிருக்கோம். குழந்தை விற்பனை கும்பலோட முக்கிய குற்றவாளியான சண்முகப்பிரியாவை போலீசார் கைது பண்ணுவாங்களா? இதுக்கு பின்னாடி இயங்கக்கூடிய பெரிய நெட்வொர்க் போலீசாரிடம் சிக்குமா பார்க்கலாம். சிறையிலிருந்து வெளியில வந்த தனது நண்பனை கொலை பண்ண ஏழு பேர் கொண்ட கும்பலை கூலிப்படைய வச்சு கொலை பண்ணலான்னு திட்டம் போட்ட மூன்று நபர்கள் கடைசியில இந்த மூன்று பேரையும் கொலை பண்ணிட்டு அந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் காவல் நிலையத்தில் சரணடைஞ்ச சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டத்துல பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்தது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் அரியூரில் கடந்த 10 மாதத்திற்கு முன்பு தோட்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவரை ஏழு பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தது. மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறால் கொலை செய்யப்பட்டதாக குற்றவாளிகள் வாக்குமூலம் அளித்திருந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏழு குற்றவாளிகளும் சமீபத்தில் தான் ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்தனர். கொலை செய்யப்பட்ட அசோக்கின் நெருங்கிய நண்பன் காமேஷ் தனது நண்பனை கொலை செய்தவர்களை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என கொலை வெறியோடு இருந்திருக்கிறார். இந்த நிலையில கொலையாளிகள் சிறையிலிருந்து வெளியில வந்தது தெரிஞ்சுக்கிட்ட காமேஷ் ஏழு பேரையும் ஒவ்வொருத்தரா கொலை பண்ணணும்னு திட்டம் போட்டிருக்கிறார். அதன்படி அதற்கு உடந்தையா அவருடைய நண்பர்களான புழல் சிறர பாலனா வேலை பார்த்துட்டு இருந்த 26 வயதான தணிக்கைவேல் மற்றும் கேஎம்சி மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்த 25 வயதான திவாகரையும் தன்னுடன் கூட்டு சேர்த்திருக்கிறார். இந்த நிலையில் இவர்களது இந்த திட்டம் குற்றவாளிகள் ஏழு பேருக்கும் தெரிய வந்துள்ளது. அதனால் காமேஷ் அவரது திட்டத்தை நிறைவேற்றுவதற்குள் மூவரையும் கொலை செய்ய முடிவெடுத்தனர். சிறையில் இருந்து வெளியே வந்த அந்த ஏழு பேர் அதன்படி அரியூர் அருகே உள்ள ஊசூர் பகுதியில் உள்ள நர்சிங் கல்லூரி எதிரில் ஏழு பேர் கொண்ட அந்த கும்பல் காமேஷை ஓட ஓட துரத்தி சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனை பார்த்த பகுதி மக்கள் பலத்த காயங்களுடன் இருந்த காமேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் எதிர்பாராத விதமாக மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே காமேஷ் உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் குறித்து அரியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் காமேஷை கொலை செய்த அன்று இரவே இதே புள்ளிமேடு கிராமத்தில் இருந்த தணிக்கவேல் மற்றும் திவாகர் இருவரையும் காரில் வந்த கும்பல் இருவரையும் சரமாரியாக வெட்டியும் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. ஒரே நாளில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அரியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ராஜா, உமா மகேஸ்வரன், லோகேஷ் உட்பட 7 பேர் அரியூர் காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அசோக் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பள்ளிக்கு பள்ளியாக கொலை செய்ததாகவும் ராஜா சிறையில் இருந்தபோது அவரது குடும்பத்தினரை காமேஷ் மற்றும் புழல் சிறை வாடன் தணிக்கைவேல், சிஎம்சி ஊழியர் திவாகர் ஆகியோர் பல பள்ளிகளில் தொல்லை கொடுத்து வந்துள்ளனர். இதனால் சிறையில் இருந்து வெளியே வந்த ராஜா 3 பேரையும் அழைத்து கண்டித்துள்ளார். ஆனால் அவர்கள் அதனை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் ஆத்திரமடைந்த ராஜா தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து இந்த கொலைகளை செய்தது தெரிய வந்தது. இதில் திவாகர் என்பவர் ரவுடி ராஜாவிற்கு வாட்ஸ்அப் மூலம் ராஜா உன்னை சுடுகாடு அழைக்கிறது, விரைவில் வரவும் என செய்தி அனுப்பியுள்ளார். இதேபோன்று புழல் சிறையில் வாடனாக பணிபுரியும் தணிக்கைவேல் ராஜாவை கூலிப்படையை வைத்து கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததும் ராஜாவுக்கு தெரிய வந்ததால் அவர் முந்திக் கொண்டு கூலிப்படையை வைத்து காமேஷ், தணிக்கைவேல், திவாகர் ஆகிய மூவரையும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். அவர்களை கைது செய்த போலீசார் இந்த கொலை சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டம் ஒழுங்கு
தொடர்ந்து கேள்விக்குறியா இருக்கிற தமிழகத்துல பள்ளிக்கு பள்ளி நடக்கக்கூடிய கொலை சம்பவங்களால மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நொளம்பூர்ல இருசக்கர வாகனத்துல போன தாயும் மகனும் சர்வீஸ் ரோட்ல இருந்த சாக்கடை கால்வாய்க்குள்ள விழுந்து சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் தமிழகத்திலே அதிர்வலைகள் ஏற்படுத்துச்சு. இந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ள மீண்டும் ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கு. சென்னை கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர் நரசிம்மன் இவர் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். சம்பவத்தன்று காலையில் வேலைக்கு செல்வதற்கு கோடம்பாக்கம் நெடுஞ்சாலையில் நடந்து சென்றிருக்கிறார். அப்போது அங்கு மழை நீர் தேங்கி இருந்ததால் திறந்திருந்த பாதாள சாக்கடை தெரியாமல் தவறி விழுந்துள்ளார். அதனை பார்த்த பகுதி மக்கள் நரசிம்மனை மீட்டு முதலுதவி அளித்துள்ளனர். மேலும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு போன் செய்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் நரசிம்மனை பரிசோதித்து பார்த்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் மழை நேரங்களில் இதுபோன்ற விபத்து ஏற்படுவதாகவும் பல முறை மாநகராட்சியில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் நரசிம்மன் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் உயிரிழப்புக்கு பின்னரே மாநகராட்சி அதிகாரிகள் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். நான் வந்து பல வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணேன். நான் டிராஃபிக்கு அங்கே போய் ஸ்பாட்டில் போய் சொன்னேன். யாருமே ஆக்சிடென்ட் இல்லை. ரெண்டு மூணு பேர் ஆல்ரெடி ஊந்து ஊந்து போவாங்கல்ல. யாருக்கு யார் வந்தாலும் ரொம்ப ரிஸ்காக சார் இருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் இது பண்ணால் நல்லா இருக்குது. இது ரொம்ப நாளாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் போயிருந்தது. இந்த மழை சீசன் ஸ்டார்ட் ஆகுது தெரியுது. கொஞ்சம் மழை பெஞ்சாலுமே போதும் இந்த இடத்துல பள்ளம் இதாகிடும். வண்டி காரங்க ஸ்கூட்டருக்காரங்க நிறைய போவாங்க வருவாங்க. அடிக்கடிக்க உழுது சான்ஸ் நிறைய வாட்டி உழுதுக்கிறாங்க. நிறைய பேர் யாருமே வந்து நான் வந்து பல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணேன். யாருமே ஆக்சிடென்ட் இல்லை. நான் ஏஞ்சி டியூட்டிக்கு பார்த்துக்கா போயிருக்காரு. வேலைக்காக பார்த்துக்காக இன்னும் என்ன பண்ணிடுது அப்படி மாட்டி கீழே ஓட்டிக்கிறார். கீழே வந்து எடுத்து போயிட்டீங்க அப்போ எல்லாம் இருக்கிறனால ஓட்டி பார்த்துட்டு தான் தூக்கி ஓடி இருக்காங்க. இப்போ தான் அப்படி இப்போ தான் இறங்கி இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறேன். இல்லைம்மா இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு முன்னாடியே இருக்குது. யாருமே கண்டுக்கல. நேற்று முந்தானாலும் ரெண்டு பேர் விழுந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே ஒருத்தர் விழுந்து இது இறந்துட்டுனா இதுக்கு முன்னாடி பின்னாடி ஒருத்தர் விழுந்தார். விழுந்து வாழ்ந்து போறாரு பாவம் வேண்டியவர். இதுதான் யாருமே என்னது கண்டுக்கிறது கிடையாது. போறாங்க எல்லாம் போறாங்க. மார்க்கெட் தான் போறாங்க எல்லாம் வராங்க. ஆனால் இதை வந்து யாரும் கண்டுக்கிறது கிடையாது. சொல்லியோ யார் என்னது இன்னைக்கு தான் வந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் வந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு தான் எல்லாமே சொல்லியாச்சு. பக்கத்தில் யாருமே நன்றது கண்டுக்க. மழைநீர் கால்வாயில் விழுந்து தாயும் மகளும் உயிரிழந்து இரண்டே நாட்கள் ஆன நிலையில மற்றும் ஒரு உயிர் பலி ஏற்பட்டிருக்கிறது மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. மக்களால சாலையில கூட சுதந்திரமா நடக்க முடியாத சூழலை தான் இந்த ஆளும் அதிமுக ஆட்சி உருவாக்கி இருக்கு. குற்றங்கள் நடக்கும் வரை நம் தேடல்கள் தொடரும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சிந்திப்போம். இது குற்றம் தேடி. குற்றம் தேடி பவர்ட் பை ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனுச்சைஸ் ரோலாக் விக் ட்ரை பியு எனாமல் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி குட் லைஃப் மில்க் விருந்தின் நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மெகா கலர் ஜெராக்ஸ் பிரிண்டிங் அண்ட் டிசைன் சிந்தாதரி பேட் லலிதா ஜுவல்லரி கம்பேர் பண்ணுங்க ரேட் வித்தியாசம் 50-100 இல்லங்க ஆகிற கணக்கில் அருணை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.